कालकृतिपर्यन्ता इतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् एवम् हयग्रीवमहम् प्रपद्ये। अखिलभवरक्षासाधना यावतीर्णे कोमतिकलिविलासध्वान्ततिग्माहुंशुजाले निरवधिकरुणाद्धौ वेदचूडागुरौ मे भव परमभक्तिः सर्वतन्त्रस्वतन्त्रे। இப்பொழுது சங்கல்ப சூரியத்தினுடைய இரண்டாவது அங்கத்திலே சிஷ்யனாக வாதம் வாதம் இது அது சுவாமி தேசிகனாகவே அதை பாவிச்சுக்கிறார். அவர் தன்னுடைய ஆச்சாரியனுடைய பெருமையை சொல்வதை பார்த்து கொண்டிருந்திருக்கோம். அந்த ஆச்சாரியனுடைய பெருமையை சொல்லச்சேயே ஒரு சந்தோஷம். அப்படியே உறக்க சொல்றா, சாதாரணமா சொல்றது இல்லையா, உறக்க சொல்றத கேட்கிறா. கேட்ட உடனே அந்த ராஜாக்கு இவருக்கு ஆச்சாரியனிடத்துல இருக்கக்கூடிய பக்தி நல்லா விளங்கிறது. அதனால அவனுக்கு தெளிவு ஏற்பட்டு வருது. தெளிவு ஏற்பட்டு அவன் சொல்ற, ராஜா சொல்ற, அபங்குர குரு பக்தேகே ஆரியஸ கைவ ந ஜேதவியாகி. ஒத்தனுக்கு ஆச்சாரியனிடத்துல அபங்குரமான பக்தி, அதாவது துளிக்கூட குறையாத பக்தி, எப்பவுமே இருக்கக்கூடியதாக பக்தி, இப்படிப்பட்ட பக்தி ஒத்தனுக்கு இருந்ததுன்னாக்க அவனால ஜெயிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. ஆகையால இந்த வாதன் வாதம் வாதம் தானே இப்ப சிஷ்யனா இருந்துட்டு இருக்கா, இது சுவாமி தானே, இது இப்போ இந்த வாதத்துக்கு இருக்கக்கூடியதாக இருந்துருக்கிற ஒரு பெருமையை தெரிஞ்சுக்கிற, சிஷ்யனுடைய ஒரு சிறப்பை தெரிஞ்சுக்கிற ராஜா. அதனால சொல்ற அபங்குர குரு பக்தேகே அப்படின்னு சொல்ற, ஆச்சாரியனுடைய கடாட்சம் இருந்துன்னாக்க நாம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். ஆச்சாரியனிடத்துல ஒரு உபதேசம் இருந்து அவரிடத்துல பக்தி இருந்ததுன்னா தஸ்யைதே கசிதாக்கியர்த்தாக பிரகாசியந்தே மகாத்மனா என்பதாக சொல்லுகிறார். தஸ்யைதே கசிதாக்கியர்த்தாக குரும் பிரகாசயேத் தீமான் மந்திரம் யத்னேன கோபயேத் அப்படின்னெல்லாம் சொல்லிருக்கு. ஆச்சாரியனை நம்ம நல்லா மாறு தட்டின் பெருமையா நம்ம சொல்லிக்கணும். மந்திரம் வரைச்சு அதை பத்திரமா ரட்சணம் பண்ணிக்கணும், எல்லாருக்கெல்லாம் அத்தை உபதேசம் பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி வரைச்சு இப்படிப்பட்ட ஆச்சாரியால் நமக்கு கிடைச்சாள்னாக்க அவளுடைய அனுகிரகத்தினால அவ சொன்னது மொத்தம் நமக்கு நல்ல சமயத்துல உபயோகப்படும்படியான ஒரு ஞாபகத்துல வரும். இப்படி எதுனா அவளுக்கு சாட்சாத்தா அவளிடந்து உபதேசம் பெறாத போயிட்டோமானா கூட நாம அந்த கிரந்தத்தை சேவிக்கிட்டே அதனுடைய அர்த்தங்கள்லாம் அவளுடைய அனுகிரகத்தினால நமக்கு நன்கு புலப்படும் என்று சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால இந்த சூட்சமான விஷயம் ராஜாக்கு தெரியும். இப்ப வாதத்துக்கு சிஷ்யனுக்கு இருக்கிற சிஷ்யனுக்கு ஆச்சாரியனிடத்துல இருக்கிற பக்திய பாக்குற ராஜா. இப்ப சொல்ற ராஜா, அதிசில குரு பக்தி தத் பிரசம்சாதிசீலாம் பிரச்சுர பகுமதி தத்வஸ்து ஆத்மாதிகேபி குணபதி விநியோக்தும் கோபயன் சம்பிரதாஜம் கிருதவிதனகவருத்தி கிண்ண விந்தே நிதானம். அசிசில குரு பக்தி, ஆச்சாரியனிடத்துல எந்த சமயத்திலும் ஒரு சமயத்தில் கூட சிதையாத பக்தி. அது பக்தியில சிதையறது என்ன, ஒன்றும் சிதையாத பக்தி என்ன கேட்டா நாம காலக்ஷேபம் பண்ணுவோம், வாசிப்போம், வாசிக்கச்செல்லாம் ஆச்சாரிய நடத்துல நல்ல பக்தி இருக்கலாம். அப்புறம் யாரானா இன்னும் ஒருத்தரை போய் பார்ப்போம், அவரை போய் பார்த்தோம்னாக்க வேற
அவர் வந்து இன்னும் நிறைய வாசிச்சவராக இருக்கலாம். நாம யாருந்தா வாசிச்சோமோ அவருக்க காட்டிலும் இன்னும் நிறைய வாசிச்சவராக இருந்திருக்கலாம். இல்லை அவர் பார்த்துட்டு அவர் சொல்றது இன்னும் நல்லா இருக்கு, அப்போ எனக்கு போராது போயிட்டு தெரியாத போயிட்டு இவருண்டே நான் காலக்ஷேபம் பண்ணிக்கலாம, அவருண்டே போய் அவருண்டே போய் காலக்ஷேபம் பண்ணிட்டேன் நின்று இந்த மாதிரி அந்த குரு பக்தியில் அப்புறம் ஒரு குறை வரக்கூடாது. அதே மாதிரி பிற்பாடு இந்த சமயத்தில் மாத்திரம் இருந்திருக்க வேண்டியது, அப்புறம் அதை பற்றி குரு பக்தியில் குறவு வருது. எத்தனையோ பேருக்கு எத்தனையோ காலக்கிரமத்தில் சரி ஏதோ ஆச்சு அது ஒரு ரொட்டீன் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்கிறது. இப்படிலாம் இருந்ததுன்னாக்கா அப்போ அவள் விஷயத்தில் ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்காது. அசிசில குரு பக்தி எந்த சமயத்திலையும் இன்னைக்கு நமக்கு சத்த ஏற்பட்டதுக்கு காரணமே இந்த ஆச்சாரிய அனுகிரகம் தான். இது என்னைக்கும் நாம இப்படியே நாம நினைக்கணும்ன்ற ஒரு பக்தியோடு கூட இருந்துட்டு இருக்கிறது இருக்கு பாருங்க, அதுதான் அசிசில குரு பக்தி. தத் பிரசம்சாதி சீலக, எப்போ இந்த குரு பக்தியினுடைய வெளிப்பாடு எப்படின்னு கேட்டோம்னாக்க பிரசம்ச ஆச்சாரியனுடைய பிரசம்ச எப்பக்குள்ள எந்தெந்த விஷயங்கள்லாம் சௌஷமான விஷயங்கள்லாம் சொல்லச்சு, இது எங்க ஆச்சாரியன் சொல்லி கொடுத்ததுன்னு சொல்லி தன்னா துளி கூட வெட்கப்படாமல் தான் சொன்னதுன்னு சொல்லி அதுக்கெல்லாம் தான் கிரெடிட் எடுத்துக்காமல் அந்த ஆச்சாரியனை பிரசம்சை பண்ணணும். அவர் இப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அப்படியே சொல்லி இருந்தார், இப்படிப்பட்ட அனுஷ்டானம் அவரது, அவருடைய வைராக்கியம் இப்படிப்பட்டது, அவருடைய ஜானம் இப்படிப்பட்டதுன்னு இப்ப பார்த்தாலும் எந்தெந்த சமயங்கள்லாம் நேர்படுகிறதோ நேர்படுகிற சமயத்திலாம் ஆச்சாரியான்னு ஸ்தோத்திரம் பண்ணணும். இது ஒண்ணு பிரசம்சாதி சீலகம் பிரச்சுர பகுமதி தத்வஸ்து வாஸ்துவாதிக்கே பி அப்படின்னு. இப்ப எம்பெருமானிடத்துல பக்தின்னு சொல்லச்சு, அது பாகவதாளுடைய பாகவதாளிடத்துல பக்தி பர்யந்தமாக சொல்லப்படுவது. பெருமாளுடைய பக்தின்றது பாகவத பர்யந்தம்னு சொல்லி அந்த மாதிரி இங்க ஆச்சாரியத்தில் இருக்கிற பக்தி எப்படின்னாக்க தத்வஸ்து வாஸ்துவாதிக்கேபி பிரச்சுர பகுமதி. ஆச்சாரியாளுடைய வஸ்துன்னு சொல்றது அவருடைய குமாரர், ஆச்சாரிய பத்னி, அந்த மாதிரி ஆச்சாரியால தம்பி, அந்த மாதிரி ஆச்சாரியால சேர்ந்தவர்கள் அவர்களிடத்திலையும் பிரச்சுர பகுமதி, கொஞ்ச நஞ்சமான ஒரு கௌரவம் இல்லாமல் ரொம்ப கௌரவம் வைக்கிறது. தத்வஸ்து வாஸ்து அப்படின்னு சொல்றதுனால ஆச்சாரியன் எழுந்தருளி இருந்த கிரகம் வீடு, ஆச்சாரியன் உபயோகப்படுத்தினதாக இருந்திருக்கிற வஸ்துக்கள், இந்த எல்லா வஸ்துக்களிடத்திலையும் இது வந்துட்டு அதுல ஒரு கௌரவம் இருக்கிறது. சாதாரணமா பார்த்தோம்னாக்க ஒரு ஒரு நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்றா, சுவாமி ஐயா சுவாமி நாவல் பக்கத்தில் எழுந்தருள் இருந்தார், இந்த சுவாமி திருமாளிகை வழியா யாரான வாசல்ல போனா கூட அந்த திருமாளிகைய ஒரு கை கூப்பிட்டு தான் போவார். சுவாமி இன்னைக்கும் அது சுவாமி எழுந்தருள் இருந்த காலத்திலையும் சரி இன்னைக்கு சுவாமி இல்லாத இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு கை கூப்பிட்டு போவார். அதுக்கு காரணம் இந்த ஆச்சாரிய பக்தி. இப்படி இது மகான்கள்லாம் இதை அனுஷ்டானம் பண்ணா, இப்பவும் அந்த சுவாமி எழுந்துள்ள இருக்கிற அந்த ரேடியில வரைச்சு அங்கேருந்து யாரானா வந்தாள்னாக்க அங்க காலக்ஷேபம் நடந்த அந்த ரேடியில சுவாமி எழுந்துள்ள இருந்த அந்த தென்னைக்கு அந்த இடத்துல அதுக்கு ஒரு கை கூப்பிட்டு தான் போவா, கை கூப்பியோ விழுந்து சேவிச்சோ எதனா தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்திட்டு தான் போவா. அப்ப அந்த பகுமதின்றது அந்த ஆச்சாரியனிடத்துல மாத்திரமில்ல ஆச்சாரியனை சேர்ந்தவர்களிடத்திலையும் ஆச்சாரியன் உபயோகப்படுத்தின வஸ்துக்களிடத்திலையும் பகுமதி இருக்கணும். பிரச்சுர பகுமதி தத்வஸ்து வாஸ்துவாதிக்கேபி குணவதி விநியோக்தும் கோபையன் சம்பிரதாயம். இது ரெண்டு மாத்திரம் இருந்தா போறது, இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றோம். ஆச்சாரியத்தில் ஆச்சாரியனிடத்திலிருந்து நாம கத்துக்கிறது இந்த சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயத்தை நாம ஆச்சாரியனிடத்துல பக்தி இருக்கலாம், அவருடைய வஸ்துக்களிடத்திலேயோ வாஸ்துக்களிடத்திலேயோ நல்ல பகுமதி இருக்கலாம், இருந்தா கூட அவருடையந்து நாம சீரிய முறையிலே கருத்து கொண்ட ஒரு சம்பிரதாயத்தை அறிந்து கொண்ட சம்பிரதாயத்தை யாருக்கு வேணா சொல்லி கொடுக்காமல் யாரெல்லாம் ஸ்ரத்தாளுவாக இருந்துருக்காளோ
யாரெல்லாம் நல்ல குணம் உடையவர்களாக இருக்கின்றிருக்காளோ அவளுக்கு மாத்திரம் சொல்றது. அவளுக்கு சொல்றதுக்காகவே இந்த ஆச்சாரியனிடத்திலிருந்து தான் கத்துக்கொண்டு ரட்சிச்சு வச்சுக்கிறது. இது ஒரு மூணாவது குவாலிஃபிகேஷன். குணவதி விநியோக்தும் கோபயன் சம்பிரதாயம் கிருதவித் அனகவிருத்தி. கிருதவித் எப்பவும் ஒரு நன்றியோடு இருந்துருக்கிறது. நமக்கு எப்பேற்பட்ட பாக்கியம், இந்த ஆச்சாரியன் நமக்கு எவ்வளவு சிரமப்பட்டு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கே, அவர் நமக்கு சொல்லி கொடுத்தே நாம் அவருக்கு சம்பாவனை பண்ணிட்டோம், சரியா போயிடுச்சுன்னு நினச்சிக்கூடாதான். கிருதவிதன கவருத்தி என்ன விந்தே நிதானம். இப்படி ஒருத்தர் இருந்தாள்னாக்க அவளால அடைய முடியாத நிதி வேற என்ன இருந்துருக்கு? அவளால் அடைய முடியாத நிதி எதுவுமே கிடையாது என்பதாக சொல்றார். அதிசில குரு பக்தி தத்ரசம் சாதிசீலாம் பிரசுர பகுமதி சத்வஸ்து வாத்வாதிகேபீம் குணவதி விநியோக்தும் கோபயன் சம்பிரதாயம் துதவிதனக விருத்தி என்ன விந்தே நிதானம். ராஜா சொல்ற இந்த சிஷ்யனுக்கு இருக்கிற குரு பக்தியை பார்க்கிற, குருபக்தியை பார்த்த உடனே இந்த சிஷ்யனால அடைய முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்றத தீர்மானம் பண்ணிட்டார் ராஜா. இந்த வார்த்தையை சொன்ன உடனே சிஷ்ய சொல்ற, தேவா சித்தாந்த பலாதேவ விஜிகீஷே ததத்ர சம்ஸ்தாம் மகாராஜா அப்படின்னு சொல்லி சொல்ற. இத சொல்லிச்சு இப்ப இதே மாதிரி குருபக்தி இருக்க மதாந்தரத்துல இருக்கிற வாழ்க்கத்துல கூட இந்த மாதிரி குருபக்தி இருக்கலாம் முடியும். வேற ஒரு இப்ப யாரோ ஒருத்தர் வேற அத்வைத்தத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறா, அவளும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கான்றதுனால அந்த மதாந்தரத்துல சொல்லி கொடுத்த வாழ்க்கத்துல ஒரு குருபக்தி வச்சுட்டு இருந்தாக்கா அப்ப எல்லாம் பத்திச்சுடலாமா அப்படின்னாக்க அது சாதிக்க முடியாது. நேர்மையான மதம் இருக்கு பாருங்கோ, அந்த மதத்தை கொண்டுதான் அந்த மதத்துல இருக்கிற வாழாலதான் சாதிக்க முடியும். அந்த மதத்தை யார் நமக்கு உபதேசம் பண்றாலோ அவளைதான் சாதிக்க முடியும்னு சொல்லி சொல்ற. மகாராஜா சித்தாந்த பலாதேவ விஜிகேஷே, நான் சாதாரணமா ஜெயிக்கணும்னு நான் விரும்பல, சித்தாந்த பலத்தினாலதான் நான் ஜெயிக்கணும். நம்மளது ரொம்ப வலிமைமிக்க சித்தாந்தம், ஆகையால இதை கொண்டு நான் சொல்றேன், நானு இத மகாராஜாவே பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற. சம்பஸ்தான் மகாராஜா நிராபாதா போதாயணம் விசுத்தோபன்யாச வியதிபிதுர சாரீரகனயாஹ அகுண்டைஹி கல்பந்தே யதிபதி நிபந்தா நிஜமுகைஹி அனித்ராண பிரஜாரசதமனி வேதாய சுதியாம். இது முக்கியமான ஒரு விஷயம். இது எப்பேற்பட்டதாக இருந்திருக்கு என்பதாக கேட்டோம்னா, நீங்க என்ன பாருங்கோ அப்படின்னு எம்பெருமானுடைய சித்தாந்தம், எம்பெருமானாருடைய கிரந்தங்கள்லாம் இது சுதந்திரமா சொன்னதாக கூட இது முன்பு அதனுடைய கிரந்தங்களுடைய பெருமையை சொல்லி சொல்ற, ஆச்சாரியாருடைய கிரந்தத்தினுடைய கௌரவத்தை சொல்லி சொல்ற. அந்த கிரந்தத்துல என்ன விசேஷம் இருக்கு அப்படின்னு சொல்ற. நிராபாதாக எந்த இடத்திலும் முன்பின் முரண்பாடுன்றது துளியும் கூட இல்லாததாக இருந்திருக்கிறது எம்பெருமானாருடைய சுயசக்திகள். இது மீதி பேருடைய மதத்துக்கும் நம்மளுடைய மதத்துக்கும் இருக்கக்கூடிய வாசி. அந்த மதங்கள்லாம் பார்த்தோம்னாக்க முதல்ல ஒன்னு சொல்லுவா, கடைசியில முடிக்கிச்சு வேற ஒன்னு சொல்லுவா. அந்த மாதிரி இல்லாமல் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் முரண்பாடு தொழியும் இல்லாததாக இருக்கக்கூடியது நம்ம மதம். என்ன பண்ணி நிஷ்யந்த சுபகா, என்ன இந்த நம்மளுடைய மதத்துல எந்த ஒரு பாகமும் இது இது சரி உபயோகம் இல்லை, இதுக்கு இதை தள்ளிடுவோம்னு சொல்ல முடியாது எம்பெருமானாருடைய சேசூக்திகள்ல. அப்பேற்பட்டதாக இருந்திருக்கு எம்பெருமானாருடைய சேசக்தி. எம்பெருமானாருடைய சேசக்தி
அதாவது அவருடைய கிரந்தங்கள்லாம் எப்பேற்பட்டது என்ன, பிராச்சீனமாக இருந்திருக்கிற கிரந்தங்களை தழுவி வந்தது. போதாயன பணிதி நிஷந்த சுந்தகா அப்படின்னு சொல்லி சொல்ற போதாயன மகர்ஷி உபார்த்தகள், இந்த உபார்த்தகளே ஒரு சொல் அமிர்தம். அந்த அமிர்தத்தினால இது போக்கியமா இருந்துருக்கு. என்னது, போதாயன மகர்ஷியினுடைய வாக்கியங்கள்னாலே, அமிர்தம் கர்ப்பமாக இருந்திருக்கிற வாக்கியங்கள்னாலே இது போக்கியமாக இருக்குன்னாக்க, விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திரபத்தின் பூர்வாச்சாரியா சஞ்சிக்ஷிபு தன்மதானுசாரேன சூத்திராட்சராணி வியாக்கியா என்று எம்பெருமானார் அருளி செய்கிறார். நம்ம பெரியவாழ்லாம் ரொம்ப பெருசா இருந்திருக்கிற, விஸ்தாரமா இருந்திருக்கிற போதாயன விருத்திய சுருக்கி நமக்கு சொன்னா அது ரொம்ப ரொம்ப பெருசா இருந்திருக்கு, இது ரொம்ப ரொம்ப சுருக்கமா இருந்திருக்கு, இது ரெண்டுத்துக்கும் இடையில தன்மதானுசாரேன சூத்திராட்சராணி வியாக்கியா சென்றே, இந்த போதாயனால் போன வழியிலையும் நம்மளுடைய ஆச்சாரியால் போன வழியிலையும் இந்த சூத்திராட்சரங்கள்லாம் நான் வியாக்கியானம் பண்றேன்னு சொல்லி எம்பெருமானார் அருளி செய்கின்றார். ஆகையால பிராச்சீன வழியில அதுல போதாயனர் முதலிய மகர்ஷிகளுடைய வாக்கை தழுவி வந்த நூல் இது நம்மளுடைய எம்பெருமானாருடைய கிரந்தங்கள். விசுத்தோபன்யாச அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு பெரிய விசேஷம் இருந்திருக்கு இதுல, விசுத்தோபன்யாசம். எம்பெருமானாருடைய சீசத்தில் இருக்கக்கூடியது ஒரு சுத்தமான உபன்யாசம். இது என்னது, இது விசுத்தி, இதுல என்ன கிரந்தத்துல இருக்கிற சுத்தம் என்ன அசுத்தம் என்ன அப்படின்னா, விஷய அசாங்கியம் தான் விசுத்தி அப்படின்னு சொல்லி சொல்றது. அதாவது ஒன்ன சொல்லி விஷயம் சொல்லி ஒரு குழப்பம் இல்லாத சொல்றது இருந்திருக்க அதுதான் விசுத்தி. அந்தந்த விஷயத்தை தனித்தனியா தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு சொல்றது இருக்க அதுதான் கிரந்தத்துடைய விசுத்தி. இந்த அதனால என்னாச்சு, விஷயபேதம் இருந்ததுன்னா கூட ரெண்டு இடத்துல பாக்கிறது, ஒன்னே ஒரு இடத்துல பாத்திருக்கோம், இந்த இடத்துல இப்படி சொல்லிருக்கு இன்னொரு இடத்துல இப்படி சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, இது யாருக்கு சொல்லிருக்கு அது யாருக்கு சொல்லிருக்கு, ஆகையால அவளுக்கு இது இவாளுக்கு இதுன்னு தனியா சொல்றது. அந்த விஷயங்களை பிரிச்சு பிரிச்சு சொல்றது, அந்த விஷயங்களை கொண்டு அதிகரண பேதத்தை வேற வேற அதிகரணம்ன்றது ஏற்படுத்து. இப்படி விசுத்தோபன்யாச வியதிபுதரன் சாரீரக நயாகா அப்படின்னு சொல்லி சொல்ற இந்த சாரீரக சாஸ்திரத்துங்களுடைய அதிகரணங்களை தனித்தனியா அதை எப்படி பிரிக்கணுமோ அந்த மாதிரி பிரிச்சு அது எல்லாம் உபயோகப்படும்படியாக பண்ணினது, அதுதான் எம்பெருமானாருடைய சீசோக்திக்கு இருக்கிற விசேஷம். அகுண்டை கல்பந்தே யதிபதி நிபந்தா நிஜமுகை, நிஜமுகை அவருடைய ஒரு தர்க்கங்கள்னாலே, அந்த தர்க்கங்கள்னால என்ன பண்றதுன்னா, அகுண்டை கல்பந்தே இந்த கிரந்தங்கள்லாம் யாராலையும் அழிக்க முடியாததாக இருந்திருக்கு. முக்கியமான என்னென்ன விஷயங்கள் சொல்லணுமோ அந்த முக்கியமான விஷயங்களை அறிவாளிகளாக நல்ல ஞாத்தாக்களாக இருந்திருக்கவாளுக்கு இது சொல்ற மாதிரி இருந்திருக்கான் சொல்றது. இது இது எப்படி சொல்றது சுவாமி சாக்கிரேர், அதுதான் ஒரு பெரிய விசேஷம். அகுண்டை கல்பந்தே திபதி நிபந்தான் நிஜமுகை அனித்ராண பிரஜா ரசேதாய சுதியாம் சுதியாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நல்ல அறிவாளிகளுக்கு இது சொல்ற, இந்த அறிவாளிகளுக்கு தன்னுடைய கிரந்தங்கள்னால சொல்லச்சு, இந்த கிரந்தங்கள் எம்பெருமானாருடைய கிரந்தம் வந்ததுக்கு காரணம் என்ன பார்க்கணும். இந்த கிரந்தம் வந்ததுக்கு காரணம் என்னன்னாக்க, லோகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் மாயா மதங்கள் எத்தனையோ பொய்ச்சமயங்கள்னாலே அவளுடைய மூளை மழுங்கி
அவள்லாம் நோயுற்று இருக்கிறா. அந்த நோயுற்று இருக்கிறவளுக்கு அந்த நோய் போகணும். மாயாமதங்களுடைய ஆக்கிரமணத்தினால வரக்கூடிய நோய் போகணும். அந்த நோய் போக்கடிக்கிறதுக்காக ஏற்பட்டது இந்த சாஸ்திரம். இதுக்கு மருந்து சாப்பிடுறோம். இந்த மருந்து சாப்பிடுச்சே வாயொழியா மருந்து சாப்பிட்டோம்னாக்கா அது என்ன ஆறுதுனாக்கா அது நிதானமா போய் தான் வந்திருக்கு. அதாவது இப்போ இன்ஜெக்ஷன் போடுற மூலியம், இன்ட்ராமாஸ்குலர் இன்ட்ரா வெயின் அப்படின்னு எல்லாம் சொல்ற மூலியம், அந்த இன்ட்ராமாஸ்குலர் இன்ட்ரா வெயின் அப்படின்னு சொல்லிச்சு, இன்ட்ரா வெயின்ல நேர சாட்சாத்தாவே அந்த நாடியில கணக்கு நாம அந்த மருந்தை போட்டோம்னாக்கா அதனுடைய எஃபெக்ட் அதிகமா இருக்கும், சீக்கிரமாவே உடம்பு குணமாயிடும். அந்த மாதிரி இந்த நாடியில கொடுக்கற மாதிரி இந்த இந்த எம்பெருமானாருடைய சீசக்தி இருந்துட்டு அது என்ன அழகா சொல்ற பாரம், அனித்ராண பிரஜா ரசமணி வேதாய சுதியாம், பிரஜா ரசமணி வேதாய அப்படின்னு சொல்றாரு. இந்த அறிவு நாடி அடித்து ஞானம்ன்ற ஒரு ரசம் இருக்கு, அந்த ரசத்தை ஒரு தூக்கம் இல்லாமல் பெருக்கக்கூடியதாக இருந்திருக்கிறதாக இதெல்லாம் இருந்திருக்கான். அதாவது இது அப்படியே போட்டாக்க நேர போய் அந்த மருந்து நமக்கு கலந்து நமக்கு சீக்கிரமாகவே இந்த நோய் போகிற மாதிரி எம்பெருமானாருடைய சீசக்தியை நாம சேவிச்சோமானாக்கா அந்த சீசக்திகள்லாம் சாட்சாத்தா இந்த பொய்ச்சமயங்கள்னால ஏற்பட்ட கலக்கமாகிற ஒரு நோயை உடனே போக்கடிக்கிறது என்பதை சொல்லுகின்றார். அந்த காலத்திலேயே இன்ஜெக்ஷனை பத்தி சுவாமி சாதிச்சுட்டார். இந்த ஸ்லோகத்துல இதுவரைக்கும் எம்பெருமானாருடைய கிரந்தத்தினுடைய விசேஷத்தை சொன்னார், நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தினுடைய விசேஷத்தை சொல்ற, திருஷ்டே பன்முத்திய பாவாத் அனுமதி விஷயே லாகவசியானுசாராத் சாஸ்திரேணிவாவசேயம் விஹதி விரஹிதே நாஸ்திகத்வ பிரஹாணாத் நாதோபஜ்ஞம் பிரவருத்தம் பஹுபிருபஜிதம் யாமுனேய பிரபந்தைஹ த்ராதம் சம்யக் யதீந்த்ரைஹ இதமகில தமஹ்கர்ஷணம் தர்சனம் நஹ தர்சனம் அஸ்மாக்கம் தர்சனம், நம்மளுடைய தர்சனம் விசிஷ்டாத்வைத தர்சனம். இந்த விசிஷ்டாத்வைத தர்சனத்தினுடைய பெருமை என்ன, அகில தமஹ்கர்ஷணம் தர்சனம் நஹ, எல்லா இருட்டையும் போக்கடிக்க கூடியது. எந்த மதம் வேணா வந்துட்டு போட்டோம், எந்த மதத்தினுடைய கோட்பாடுனாலே என்ன மாதிரி இருட்டு நமக்கு வரலாமோ கலக்கம் ஏற்படலாமோ அப்படிப்பட்ட எல்லா கலக்கங்களையும் போக்கடிக்க வல்லது நம்மளுடைய சித்தாந்தம். நகா தர்சனம் அகில தமஹ்கர்ஷணம் அப்படின்னா அப்படி என்ன நம்மளுடைய தர்சனத்துல விசிஷ்டாத்வைத தர்சனத்துல விசேஷம் இருந்துருக்கு அப்படின்னு சொல்ற. அதுக்கு இப்ப சொல்ற சித்தாந்த கௌரவத்துக்கு சொல்லுச்சு, திருஷ்டே பன்ஹுத்ய பாவாத்து திருஷ்டே அப்படின்னார். இந்த பிரத்யக்ஷமா இருந்துருக்கு பாருங்க, இந்த பிரத்யக்ஷமா இருக்கிறத எப்பவுமே அபலாபம் பண்றதில்லை, இல்ல நம்ம நேரடியா பாக்கிறதெல்லாம் அப்படின்னு எப்பவுமே சொல்றதில்லை. இந்த சித்தாந்தத்துல ராமானுஜ சித்தாந்தத்துல இதுதான் விசேஷம். நேர பாக்குறது பொய் இல்லைன்னு சொல்றோம். அவள்லாம் என்ன சொல்ற, நேர பாக்குறதெல்லாம் பொய்ன்னு சொல்ற, இது நான் உபன்யாசம் பண்றவன் உபன்யாசம் கேக்குறவன் எல்லாமே ஜெகத்தே மிச்சம் பிரம்ம ஒண்ணுதான் சத்தியம் அப்படின்னு எல்லாம் அவ சொல்ற. ஆகையால இந்த ஜெகன் மிச்சேன்னு சொல்லியிருக்க அப்படின்னால பிரத்யக்ஷம் பிரத்யக்ஷமா இருக்கச்சே ஜெகத்து வேற வேறையாதான் தெரியறது. இது வீடு வேற உடம்பு வேற உடம்புலயும் கை வேற கால் வேற இப்படி இல்ல வேற வேறையா எத்தனையோ பேத ஜானம் இருந்துட்டு இருக்கச்சு ஒண்ணுதான் ஒண்ணுதான் ஒண்ணுதான்னு சொன்னாக்க இது பிரத்யக்ஷ விரோதமாக இருந்துட்டு இருக்கு. ஆகையால் ஆனா நம்ம சித்தாந்தத்துல எங்கேயுமே பிரத்யக்ஷ விரோதமான வார்த்தையே கிடையாது. அவளுக்கு சொல்லச்சு குண குண்ய குண்யாதேகே அபேத அபேதம், அதாவது நாம சொல்றோம் எம்பெருமானுக்கு எம்பெருமான் கல்யாண குணங்களை உடையவர் அப்படின்னு எல்லாம் நாம சொல்றோம். அப்போ எம்பெருமான் கல்யாண குணங்களை உடையவர் அப்படின்னு சொன்னோம்னா குணங்கள் வேற
குணத்துக்கு ஆசிரியமா இருந்திருக்கிற எம்பெருமான் வேற. அதே மாதிரி நாம்களும் கூட ஜீவாத்மாவா இருக்கிற நம்மளும் ஏதோ பல குணங்களுக்கு ஆசிரியமாக இருந்துருக்கு இந்த ஆத்மான்றது. அப்போ குணங்கள் வேற, குணங்களுக்கு ஆசிரியமாக இருந்துருக்கிற ஆத்மா வேறன்றது தான் தனித்தனியா தெரியுது. ஆனா எல்லாம் ஒண்ணுன்னு சொல்றா. இப்படி உனக்கு தோன்றதெல்லாம் மிச்ச பொய் அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்றார். அதே மாதிரி ஒண்ணு வஸ்துன்னு தர்ம தர்மி பாவங்கள்லாம் கூட பேதன்றது பிரத்யக்ஷ சித்தமா இருந்துருக்கு. அத வந்து அந்த பிரத்யக்ஷ சித்தமா இருக்கிற பேதத்தை போய் இல்லைன்னு சொல்றதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனா நம்ம சித்தாந்தத்துல அந்த மாதிரி பண்ணல. நம்ம சித்தாந்தத்துல பிரத்யக்ஷ சித்தமா இருக்கிறத அப்படியே நாம ஏத்துக்கிறோம். நாம திருஷ்டே பன்முத்திய பாவாத்து அனுமதி விஷயே லாகவசியானுசாராத்து. மூணு பிரமாணங்கள் சொல்லப்படுகின்றன, பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் என்பதாக. இந்த அனுமானன்ற பிரமாணம் தெரிஞ்சு அதெல்லாம் லாகவத்தை எளிதாக தெரிஞ்சுக்கிற மாதிரி எடுத்துக்கிறது. அவள்லாம் தர்க்கத்துல இருக்கிறவாள்லாம் அவ மொத்த பேரும் அனுமானத்தை பிரதானமா எடுத்துக்கிறவா. ஈஸ்வரனை கூட அனுமானத்தினால சாதிக்கிறார். நாம சாஸ்திரத்தினால ஈஸ்வரனை சாதிக்கிறோம். அனுமானத்தினால சாதிச்சுக்கிறவா என்ன சொல்லுவா என்ன கேட்டோம்னாக்க, லோகத்துல பாக்குறோம் எல்லா வஸ்துக்களும் காரியமா இருக்க ஒவ்வொரு வஸ்துவுக்கும் யாரோ ஒருத்தன் காரணமாக இருந்துட்டுதான் அந்த வஸ்துன்றது உண்டாருது. இப்போ இது லோகத்துல மின் பானை எடுத்துட்டு போனாக்க, இந்த பானைக்கு இது ஒரு காரியம், இந்த காரியத்துக்கு கர்த்தா ஒருத்தம் இருக்கான். கர்த்தா ஒருத்தனால தானே நியமிக்கணும் இந்த காரியம்ன்றது வருது. கர்த்தா இல்லைன்னாக்க இந்த காரியம் வராது. இப்ப லோகத்துல நாம பாக்குறோம் இந்த பூமி, பூமியில இருக்க மரம் செடி கொடி மலை, இது எல்லாம் வந்து காரியமா இருந்துருக்கு. இப்படி காரியமா இருக்கிறதுனால இதுக்கு கர்த்தா ஒருத்தம் இருக்கணும், இது செய்தவும் ஒத்தம் இருக்கணும். இந்த மலையோ ஆறையோ சமுத்திரத்தையோ செய்தவ நமக்கு பிரத்யட்சமா இருந்திருக்கிற நீயோ நானோ இல்லை தெரியும். அப்ப யாரா இருந்திருக்கணும் அப்படின்னா, யாரோ ஒத்தம் இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்யறதுக்கு சாமர்த்தியம் உடையவனாக சர்வஜனாக சர்வசக்தியாக யாரோ ஒத்தம் இருந்திருக்கணும். அந்த யாரோ ஒத்தம் தான் அவன் தான் ஈஸ்வரன் பேர். அனுமானத்தினால ஈஸ்வரனை சாதிக்கிறார். அந்த அனுமானத்தினால சாதிக்கத்தே அனுமான விஷயத்துல அவன் நிறைய சில விஷயங்கள்லாம் கோட்பாடுகள்லாம் அவன் சொல்லிக்கிறான். என்னென்ன கோட்பாடுகள் சொல்றான் அப்படின்னு சொன்னவனாக்க, இது எப்போ எதெல்லாம் பிரத்யக்ஷத்தினாலேயோ பிரத்யக்ஷ மூலகமான சப்தத்தினாலவும் எது அறியப்படுகிறதோ அது அனுமானத்தினால சாதிக்க முடியாது. அனுமானம்ன்றது பண்ண முடியாது. ஆகையால பிரத்யக்ஷத்தினால அதோ ஆகமம்னு சொல்லக்கூடிய சாஸ்திர பிரமாணங்கள்னால இவைகள்னால அபாதிதமாக எது இருக்கோ அதுக்கு அதுதான் வந்து அனுமானத்தினால பண்ண முடியும். அதையும் லகுவா செய்யறது உண்டு அந்த அனுமானத்துல. அது போ அத போட்டு குருபூதமா நிறைய சொல்றது. அவ என்ன சொல்றான், சமவாயம்னு ஒரு சம்பந்தத்தை ஒத்துக்கிறார். அந்த சம்பந்தத்தை நாம ஒத்துக்கிறது இல்ல. அதே மாதிரி இந்த அபாவம்னு ஒரு பதார்த்தமா ஒத்துக்கிறார். அபாவத்தை ஒரு பதார்த்தமா ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வஸ்து, வஸ்துவனுடைய இல்லாமை அப்படின்றது இருக்கு. அதனுடைய இல்லாமைன்னு சொன்னாலே போருமே தவிர அதுக்கு அபாவம்னு இன்னொரு ஒரு பதார்த்தமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி எல்லாம் நிறைய கோட்பாடுகள்லாம் அவ சொல்ற. அதுல அந்த மாதிரி நாம இது பண்ணச்சு அனுமானத்தை கூட எளிமைப்படுத்தி நாம ஏற்றுக்கிறோம் நம்போ. அதுதான் நம்ம சித்தாந்தத்துக்கு உண்டான ஏற்றம். அனுமதி விஷய லாகவசியானுசாராத்து சாஸ்திரேணிவாவசேயே விகதி விரகிதே நாஸ்திகத்துவ பிரகாணாத்து சாஸ்திரே நெய்வாவசேயே. சாஸ்திரத்தை கொண்டே அறியக்கூடியதாக இருந்திருக்கிற சில விஷயங்கள்,
சாஸ்திரத்தை கொண்டே அறியக்கூடியதாக இருந்திருக்கிற விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் பார்ப்போம். இந்த யாகம் பண்ணுவானாக்கா சொர்க்கம் வருது, உபாசனம் பண்ணுவானா மோட்சம் வருது, சரணாகதி பண்ணுவானாக்கா எம்பெருமான் நமக்கு மோட்சம் கொடுக்குற, எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்துல எழுந்தருளி இருந்துருக்க, எம்பெருமான் சவ்யம் பாதம் பசாரிய சித்ததுரிதஹரம் தட்சிணம் குஞ்சயித்தா ஜானுன் ஞாதாய சவ்வேதர் மிதரபுஜன் நாகபோக நிதாய பஷாத் பாகுத்வயன பிரதிபட சபனம் தாரையன் சங்கசக்கரஹா தேவி பூஷதியுக்தா. அப்படி இப்படிப்பட்டவராக எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்துல எழுந்தருளி இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றது. நாமெல்லாம் இந்த அர்ச்சராஜ் மார்க்கத்தினால ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறோம். யாரெல்லாம் பக்தி பிரபத்தி என்கிற உபாயத்தை அனுஷ்டிச்சவளா இருந்திருக்காளோ அவள்லாம் போறான். இதெல்லாம் சாஸ்திரத்தினால சொல்லப்படுகிறது. இப்படி சாஸ்திரத்தினால சொல்ல இது வந்து சாஸ்திரத்தினால அறியக்கூடிய விஷயம். சாஸ்திரத்தினால அறியக்கூடிய விஷயம்ன்றது மாத்திரமில்ல, சாஸ்திரம் ஒண்ணுனாலேயே அறியக்கூடிய விஷயம் இதுதான். இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். சாஸ்திரத்தினால் அறியறது, சாஸ்திரம் ஒண்ணுனாலேயே அறியக்கூடிய விஷயம். சாஸ்திரேணைவாவசேயே விஹதி விரகிதே. இப்படி சாஸ்திரம் ஒன்னாலேயே அறியக்கூடிய விஷயங்கள்ல வரைச்சு பிரத்யக்ஷ பாதம் இல்லாத இருந்ததுன்னாக்கா ஆக்டிஸ் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது. பிரத்யக்ஷ பாதம் நாம பிரத்யமா பாக்கிறதுக்கு எதிர்மறையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்னாகும்? அப்போ அந்த விஷயத்துக்கு மாத்திரம்தான் அது ஒத்துக்காது. அதுக்கு என்ன மாதிரி பரிஷ்காரம் பண்ணலாமோ அதை பண்ணி சொல்றது. சாதாரணமா ஒரு பாப்பமே ஆதித்யோ யூபா அப்படின்னு சொல்லிருக்கு. நாம இந்த யாகத்துல இருந்துருக்கிற யூபம் இருக்க, இந்த யூபஸ்தம்பம் தான் ஆதித்யன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இது என்ன, இது யூபஸ்தம்பம் போய் ஆதித்யனா ஆகுமன்னா சூரியன் ஆகுமன்னா இது வேற, அது வேற தானே. என்ன இந்த ஆதித்யோ யூபகான்னு சொன்னதுக்கு சாஸ்திரம் சொன்னதுக்கு காரணம் என்னன்னாக்கா இது பிரத்யக்ஷ பாதமா இருக்கு. இப்போ இந்த இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த யூபஸ்தம்பம் பளபளப்பளான்னு இருக்கு, அதை பார்த்தா சூரியன் மாதிரி பிரகாசிக்கிறதுன்றதுக்காக ஆதித்யோ யூபகான்னு சொல்லியிருக்கே தவிர இது ஆதித்யன் இல்லை, இது சூரியன் இல்லை அப்படின்னு சொல்றோம். பிரத்யக்ஷத்துக்கு எப்போ நாம பிரத்யக்ஷமா பார்க்கறதுக்கு முரண்பாடு எப்போ வர்றதோ, சாஸ்திரத்துக்கும் பிரத்யக்ஷத்துக்கும் முரண்பாடு வர சமயத்துல நாம அந்த சாஸ்திரத்தை சொல்லிட்டு விட்டுட்டு பிரத்யக்ஷத்தை ஏற்படுத்திக்கிறோம். அந்த முரண்பாடு இல்லாத சமயத்துல கூட நாம சாஸ்திரத்தை ஏத்துக்காத போயிட்டோம்னாக்கா அப்ப நாஸ்திகனா ஆயிடுவோம். நாஸ்திகனுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாத போயிடும். ஆகையாலதான் அந்த சாஸ்திர பிரத்யக்ஷத்தினால சொன்ன விஷயங்கள் நாம், அதாவது சாஸ்திரத்தினால சொன்ன விஷயங்கள் பிரத்யக்ஷத்துக்கு எதிராக இல்லாத போது அப்படியே ஒத்துக்கிறது இருந்திருக்க, அது நம்மளுடைய சித்தாந்தத்தினுடைய ஒரு தனித்தன்மை. சாஸ்திரேணைவாவசேயே விஹதி விரகிதே நாஸ்திகத்வ பிரகாணாது நாதோபஜ்ஞம் பிரவருத்தம் பகுபிருபஜிதம் யாமுனேய பிரபந்தை நாதோபஜ்ஞம் பிரவருத்தம். நாதமுனிகள் முதல்ல இந்த போதாயன விருத்தி முதலிகளை கொண்டு நமக்கு தெரிவித்த, அது யாமுனேயினாலே யாமுனாச்சாரியர் தன்னுடைய சித்தித்திரயம் முதலிய கிரந்தங்கள்னாலே உபச்சித்தம் அப்ப நல்லா வளர்த்தேறவர். அதுக்கப்புறமா என்ன பண்ணார், திராதம் சம்யக்யதேந்திரை எம்பெருமானாராலே ரட்சிக்கப்பட்டது, இது சிதறாதபடி ரட்சிக்கப்பட்டது, அப்பேற்பட்டது நம்ம சித்தாந்தம். இது அகில தமக்கர்சனம் தர்சனம் நகா நகா தர்சனம் நம்மளுடைய தர்சனம் எல்லா விதமான இருட்டையும் ஒக்கடிக்கக்கூடியதாக இருந்திருக்கு என்பதாக நம்மளுடைய சித்தாந்தத்தினுடைய பெருமையை சொல்ற. திருஷ்டே பன்முஜபாவாத் அனுமதி விஷயே அனுமதி விஷயே லாகவசியானுசாராது சாஸ்திரே நைவாவசேயே விஹதி விரகிதே நாஸ்திகத்வ பிரஹாணாது நாதோபஜ்ஞம் பிரவருத்தம் பௌபிருபஜிதம் யாமுனேய பிரபந்தை த்ராதம் சம்யக்யதீந்திரை இதமகில தமக்கர்சனம் தர்சனம் நஹா. இப்படி சொல்லின்றிருக்கச்சே
அந்த பின்னாடி பார்த்தோம்னாக்க அந்த திரைக்கு பின்னாடியிலேருந்து ஒரு சப்தம் வருதாம். அந்த சப்தம் என்ன சப்தம்னா, ஏற்கனவே சொன்னது தான், ஏற்கனவே தற்கௌ வியாக்ருதி தந்திர சிக்ஷித தியா பக்ஷேஷு வாக்கியேஷ்வபி பிரத்யக்ஷே கித பௌருஷ வயமபி மத்யே சபம் ப்ரூம் மத்யே சபம் ப்ரூமஹே சபம் ப்ரூமஹே வாதாட்டோபமுபேயுஷ பிரதிபடாது ஆசேது ஹைமாச்சலம் தூலாய பித்ருணாய வா நசதுஷச்சேதாய மன்யாமஹே. அவள்லாம் என்ன சொன்னா, அங்கேருந்து ஒரு அகங்காரத்தோட எல்லாம் சொல்லான், நாங்கள்லாம் தர்க்கம் வியாக்கரணம் மீமாம்சம் எல்லா சாஸ்திரத்திலையும் எல்லாத்துலயும் நம்ம பரிபூர்ணமா சம்மிக்கு நன்னா வாஸ்தவாளா இருந்துருக்கோம், எங்களுடைய வாதங்கள்லாம் இந்த சபையில காண்பிக்கிறோம், நாங்க எங்களுக்கு பிரதிவாதம் பண்றவா யாரா இருந்தாங்கனாக்க அவள்லாம் வெறும் பஞ்சாட்டம் ஆக்கிடுவோம், புல்லாட்டம் ஆக்கிடுவோம், இப்படி எல்லாம் அதுக்கு சமானமா நினைக்கிறோம், ஒரு தவிடாட்டம் நினைக்கிறோம் எல்லாம் சொல்லி சொன்னாலும் இல்லையோ, அதே சப்தம் அதே வார்த்தை பின்னாடியில இருந்து திரை மறைவுல இருந்து கேக்குறதான். அது கேட்ட உடனே இவருக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுறது, யாருக்கு, சிஷ்யராக இருந்திருக்கிற வாதத்துக்கு கோபம் வருது. மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாராம். எம்பெருமானாருடைய சீசுக்திகளை யாரெல்லாம் நித்தியம் பரிச்சயம் பண்றவாளாக இருந்திருக்காரோ அவளுடைய திருவடிகள்லாம் என் தலைமையில நான் ஏற்றுப்பேன்னு சொல்லி சொல்றாராம். இதை உறக்க சொல்றார், பாதி சொல்றார், பாதி சொல்லிட்டு நிறுத்திடுறாராம். இந்த வாதமாக இருந்திருக்கிற சுவாமி தேசிகன் ஏன் நிறுத்திடுறேன், என்ன போன வாட்டியே ராஜா சொன்ன இது அகங்காரமா சொல்லிட்டு இருக்காரு, இவ இது அகங்காரம் கூடாதுன்னு சொல்லி சொன்னான் இல்லையோ, ஆகையெல்லாம் அகங்காரமா நினைச்சுக்க போறாரு ராஜா, நினைச்சுக்க போறாருன்றதுக்கோசரம் பாதி சொல்லிட்டு நிறுத்துறேனாம். ஆனா ராஜா சொல்றாராம், சொல்லு சொல்லு மேல சொல்லும் மேல சொல்லும் அப்படின்னு சொல்லி சொல்றேனாம். எம்பெருமானாருடைய மதம் தவிர மீதி மதம் இருக்கேன், அந்த மதங்கள்லாம் துர்மத ஜுவலித சேதசாம் வாதினாம், அதெல்லாம் துர்மதங்கள், அந்த துர்மதங்கள்னால சேலித்த வாதிகள் யார் இருக்காளோ அவளுடைய தலைமையில என்ன இடதுகால என்னுடைய இடதுகால வெப்பன் நான் அப்படின்னு வலதுகால கூட வைக்க மாட்டேறான். அப்ப ராஜா சொல்ற, ஆகியே சர்வஜ்ஞாதி பகவத சமாசாதித சர்வ வித்யாநிதே அபி அப்படி அத்த பவத்தா சம்பிரதி விபஷ்டிதாம் அபஷ்டிமைஹி ஏதைஹி ஆபதுப்பிஹி சம்வியவஹாரேண சம்சய பிரசமனம் இச்சாமி. சொல்றாரு ராஜா சொல்ற, நீ எல்லாம் தெரிஞ்ச ஆச்சாரியர்களிடத்துலேருந்து நீ எல்லா வித்தியைகளையும், அது புதையல் மாதிரி இருக்கிற எல்லா வித்தியைகளையும் நே பெற்றவராக இருந்துருக்கு. அதான் சொல்ற சர்வஜாத்து பகவதா சமாசாதித சர்வ வித்யா நிதேகி, எல்லா வித்தியையும் நேர் அறிந்தவளாக இருந்திருக்க, புதையல்கள்லாம் புரிந்தவராக இருந்திருக்கு. இப்போ நம்மளுடைய உம்முடைய பாண்டித்ய துளி கூட பின்வாங்காதவளாக இருந்திருக்க, இப்ப பண்டிதாளா இருந்திருக்கா, இந்த வாதிகள்லாம் இருந்திருக்கா, அந்த வாதிகளோட கூட நேர சம்பாஷணம் பண்ணி நேர் இந்த சம்சயங்கள்லாம் தீர்க்கணும். இப்ப இதுதான் புறச்சமயங்களை ஒழிய செய்யணும், அத நீர் பண்ணணும்னு நான் விரும்புறேன் நான் இப்போ அப்படின்னார். அப்போ சிஷ்யர் சுவாமி சாகிறார், ஒரு கர்வத்தோடையும் ஒரு சிரிப்போடையும் சொல்றாராம், அவர் நிசமயத்து நிபுணமேதன் மகாராஜா அப்படின்னார். மகாராஜா இது நன்னா பார்க்க போறங்க, அதுல என்ன சந்தேகம்னா நான் செய்ய போறதுல ஒன்னும் சொல்லல அப்படின்னா என்ன சொல்ல போனா, பர்யாப்தம் பர்யஜயம் கணதரண கதா மாட்சபாதம் சிசிட்சே மீமாம் சாமாம் சலாத்மாம் சமஜனிஷி மோ சாங்கயோகோ சமாக்கியம் இத்தம் தைஸ்தைஹி யதீந்திர த்ருடித
బహుమృషా తంత్ర కాంతార పాంథై అంతర్మోహక్ష బాంధై అహహ కిమిహ నహ చింతనీయం తనీయ. అద్భుతమైన శ్లోకం. ఎదురాళ్ళియోడ పోరాడణం, వాదం పండణం. వాదం பண்ணச்சே அவளுடைய மதங்கள்லாம் நன்னா தெரிஞ்சிருந்தாதான் வாதம் பண்ண முடியும். நம்ம மதத்தை தெரிஞ்சுக்கிறது வேற விஷயம். நம்ம மதத்துல நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கோம். அவ நம்ம மதத்துல ஏதாவது ஒரு தோஷம் சொன்னாள்னாக்க அவ பின்பற்றுவதிலையும் நாம இருக்கக்கூடிய தோஷங்களையும் நம்ம காண்பிக்கணும். அப்பதான் அவளுடைய வாதம் ஏற்புடையது இல்லை என்பதை நம்ம தெளிவிக்க முடியும். இப்ப இவ வந்திருக்கிறவாள்லாம் யாரு எப்படின்னா, தர்க்கம் வாசித்தவா, மீமாம்ச வாசித்தவா, வியாக்கரணம் வாசித்தவா, இப்படிப்பட்டவாளாக வந்திருக்கா. நம்மளிடத்துல மோதுவதற்காக, வாதம் பண்ணுவதற்காக வந்திருக்கா. அப்போ அவளுடைய யார் வாதம் பண்றாலும் அவளுடைய கிரந்தங்கள் முழுசா நாம பார்த்திருக்கணும். அப்பதான் இந்த இடத்துல சுவாமி சொல்ற, தனகரண கதா மாட்ச பாதம் சிசிக்ஷே என்ன, தனகரணா சர பக்ஷணன்னு அர்த்தம், கணாதா அப்படின்னு அர்த்தம். அந்த கணாதருடைய சாஸ்திரம் தற்கதா வைசேஷிக தரிசனம். ஆட்சபாதம், அக்ஷபாதம், அக்ஷபாதர் வந்து கௌதமர், அவரது நியாய தரிசனம். கணபச்சரண கதா மாட்சபாதம் சிசிக்ஷே அப்படின்னு சொல்லி சொல்றார். இத வந்து நன்னா அறிந்தவனா கணாத மகர்ஷி, வைசேஷிக மகர்ஷி இவர் சொல்ல, நான் நன்னா ஒரு குருமுகமாகவே நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கேன். அதாவது இன்னன்னைக்கு இவாள்லாம் எத்தனையோ கர்ஜனை பண்ணிட்டு இருக்கலாம். இது தர்க்க, நாங்க தான் தார்க்கைக்கால் தார்க்கைக்கால்னு கர்ஜனம் பண்ணிருக்கலாம். ஆனா உண்மையான இவாள் தான். இவாள் கணாதரும் அதாவது கணாதரும் கௌதமரும் நியாய வைசேஷிக மதத்துக்கு பிரவர்த்தகர்களாக இருந்த மகர்ஷிகள். அந்த மகர்ஷிகளுடைய ஹிருதயம் என்னன்றது எனக்கு நன்னா தெரியும். நான் குருமுகமாக நான் எல்லாத்தையும் நான் நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கேன். இவ அதை தெரிஞ்சுக்காதையே இவெல்லாம் இப்போ சத்தி சிந்திருக்கா, கூசல் போட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம். கணகரண கதாம் ஆட்சபாதம் சிசிக்ஷே மீமாம்சா மாம்சலாத்மா சமஜனேஷி மீமாம்சா மாம்சலாத்மா. இது இந்த சிக்ஷணம் கௌதம் அக்ஷமாத்திரெல்லாம் எப்படி என்னத்துக்கு சொல்ல இருக்காரு அப்படின்னா, நம்ம சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்க இந்த சாஸ்திரத்துக்கு இந்த தர்க்கம் வியாக்கரணம் எல்லாம் மூலம். இதை தெரிஞ்சுட்டுதான் நம்ம விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தத்தை நம்ம முழுசா தெரிஞ்சுக்க முடியும். ஆகையால சித்தாந்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்ன இவ எல்லாவற்றையும் நான் நன்னா தெரிஞ்சுட்டேன், அவளுக்கு என்னதுன்றது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர். மாம்சலாத்மா, இந்த சரீரத்துல மாம்சம் எப்படி இருந்துருக்கோ அந்த மாதிரி என்னுடைய மனசுல மீமாம்சா ஞானத்தினாலதான் புஷ்டியே வந்திருக்கு. சரீரம் புஷ்டியா இருக்குன்னு எப்ப சொல்லுவோம், மாம்சம் நிறைந்ததாக இருந்ததுன்னாக்க அப்ப இந்த சரீரம் புஷ்டியா இருக்குன்னு நாம சொல்றோம். அதே மாதிரிதான் என் மனசு புஷ்டியா இருக்கு, நிறைஞ்சு இருக்கு. எப்படி மீமாம்சம் மொத்தத்தையும் நான் தெரிஞ்சின்றவனாக இருந்திருக்கிறதுனால மீமாம்சா மாம்சலாத்மி சமஜனடி முகு சாங்கிய யோகம் சமாக்கியம் சமுக. மறுபடியும் மறுபடியும் இந்த சாங்கிய சாஸ்திரமும் யோக சாஸ்திரமும் இருந்துருக்கேன். அந்த அதுல நான் எத்தனையோ வாட்டி அந்த சாங்கிய சாஸ்திரம் யோக சாஸ்திரத்தெல்லாம் எத்தனையோ பார்த்து நான் சொல்லி வச்சிருக்கேன். பிரவச்சனத்தையே நான் பண்ணிருக்கேன், அப்படி பண்ணிருக்க. சமஜ நிமுகம் சாங்கிய யோகம் சமாக்கியம் இத்தம் தைஸ்தை யதி இந்திர த்ருடித பகுமிருஷா தந்திர காந்தார பந்தை யுத்தம் பாந்தை பரியாப்தம் பரிசேஷம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இப்படி நமக்கு இதெல்லாம் என்ன பண்ணிட்டு அப்படின்னா, எதராஜரால துண்டு துண்டா துண்டிக்கப்பட்டு விழுந்ததாக இருந்துருக்கு. இதெல்லாம் எங்க விழுந்தது, ஒரு பொய் மதமாகிற ஒரு காட்டு. அந்த காட்டுல அஜ்ஞானமாகிற ஒரு இருள் சூழ்ந்து மூடராக குருடராக இவெல்லாம் தடுமாறிட்டு இருக்க. இப்ப அந்தந்த வாதிகளோட நான் வந்து
சிந்திக்க வேண்டியது, நேர்ல வாதம் பண்ணி பண்ணணும்ன்றது ஒன்றும் அவசியமே இல்லை. எனக்கு எல்லாம் தெரியும், அவ வரத்துக்கு முன்னே அவளுடைய வாதத்தெல்லாம் நான் ஏற்கனவே கண்டிச்சாகி போச்சு, நேர்ல தான் வாதம் பண்ணணும்னு ஒன்றும் கிடையாது என்பதாக சொல்லுகின்றார். யுத்தம் தைஸ்தேந்திரத்ருடித பகுமிருஷாசந்திர காந்தார பந்தை அந்தர்மோகபந்தை ஆஹ கிமிகனஹ சிந்தனீயம் தனிய. புதுசா சிந்திக்க வேண்டிய அம்சம் ஒண்ணுமே இல்லை என்பதாக சொல்லி சொன்னார் அவன். அதை காட்டில இன்னொரு பெரிய விஷயத்த சொல்லி சொல்றார். எம்பெருமானாருடைய சீசூக்தி ஒன்னே ஒன்னு தெரிஞ்சிட்டவனா இருந்தான்னா போருமா, எல்லாத்தையும் சாதிச்சுள்ளாமா. யத்யேகம் யதி சார்வபௌம கதிதம் கதிதம் வித்யாத வித்யாத மகா பிரத்யூஷம் பிரதிதந்திர மந்திம யுகே கச்சித் விபச்சித் தமஹா தத்ரைகத்ர ஜதித்யுபைதி விலயம் வேற மதத்துல யாரிடத்துலயும் இல்லாததாக நம்மள்ட மாத்திரம் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கு. எம்பெருமானார் விஸ்தாரமாக அருளி செய்தது அது என்னது தெரியுமோ, நம்மளுடைய மதத்துல மாத்திரம் இருக்கக்கூடியது இந்த சரீராத்மபாவ சம்பந்தம்னு சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சித்தாந்தம். ரகசியத்ரய சாரத்துல சொல்லச்சு பிரதான பிரதிதம் பிராஞ்சிகாரம் அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கு. நம்ம எம்பெருமானாருடைய சித்தாந்தத்துல மாத்திரமே இருக்கக்கூடிய ஒரு பிரதிதந்திரம், அதுவும் முக்கியமான பிரதிதந்திரம், அதை தெரிஞ்சின்றாக்க போருமா. அந்த பிரதிதந்திரம் என்ன? என்ன சரீராத்ம பாவ சம்பந்தம். எம்பெருமானுக்கும் இந்த சேத்தனா சேத்தனங்களுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம். இந்த சேத்தனா சேத்தனங்கள் அனைத்தும் எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்கின்றன. எம்பெருமான் இந்த சேத்தனா சேத்தனங்களுக்கு ஆத்மாவா இருந்துருக்க, இதுதான் இந்த சரீராத்ம பாவ சம்பந்தம்ன்றது. இந்த சரீராத்ம பாவ சம்பந்தத்தை எத்யேதம் எதிசார்வ பௌம கதிதம் எம்பெருமானாராலே சொல்லப்பட்டதாக இருந்துருக்கிற வித்யாத் அவித்யாதமஹா பிரத்யூஷம் அவித்யாதமஹா பிரத்யூஷம் அவித்யங்கிற ஒரு இருட்டு, அந்த இருட்டுக்கு அவித்யாகிற இருட்டுக்கு இது பிரத்யூஷமாக இருந்துருக்கு. பிரத்யூஷம்னாக்கா அருணோதயமாக சூரியோதயத்துக்கு முன்ன இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதை பார்த்து அந்த மதத்தை யார் கணக்கு தெரிஞ்சிருக்குன்னாக்கா அவ கணக்கு தெரிஞ்சாங்கனாக்கா பிரதிதந்திரம் அந்திமயுகே கஷ்டித்து விபச்சித்தமகம். இந்த பிரதிதந்திரத்தை சித்தாந்த விஷயத்துல கலியுகத்துல யாரானா ஒருத்தம் புத்திமானாக கேட்டு இதனால ஒரு தெளிவு ஒரு பெறுபவனாக கணக்கு இருந்துட்டான்னாக்கா அந்த இடத்துல தத்ர ஏகத்ர ஜடித்யுபைதி விலயம். அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அந்த மொத்தம் போயிடுமா, எதெல்லாம் போயிடும் அப்படின்னா அவளுடைய மதத்தை ஸ்தாபனம் பண்ணணும்னு சொல்றதுக்காக உற்சாகமாக வந்த ஒரு ஹேத்துவாதிகள், ஹேத்துவாதிகளுடைய பேச்சுக்கள்லாம் அந்த பேச்சுக்களாகிற ஒரு அலையெல்லாம் அப்படியே லயத்தை அடைஞ்சிடுவான். மேல மேல பேச்சே எழும்பாது, அப்படியே தனியா அப்படியே தண்ணியா போயிடுவான், சாதாரணமா போயிடுவான். சமுத்திரம் மேல மேல அலையோட அப்படியே கோஷம் போட்டுன்னு இருக்கு. இப்ப அலையே இல்லாத சமுத்திரமாகனா எப்படி இருக்கும்னு பாருங்க, ஒரு சாதாரண நீர்நிலை மாதிரி ஆயிடுமா. இந்த ஹேவாக்கள்லாம் என்ன பண்ணுவா, இப்படி பிரதான பிரதிதந்திரத்தை அறியாதவாள் இருந்துட்டு இருக்கிறவா, சரீராத்ம பாவ சம்பந்தத்தை பத்தி தெரியாதவாள் இருக்கிற இடத்துல இப்படிப்பட்ட கூசல்லாம் போட்டுன்னு இருப்பா, அவ அவளுடைய மதத்தை பத்தி கூசல்லாம் போட்டுன்னு இருப்பா. இங்க கணக்கு ஒத்தர் இந்த சரீர எம்பெருமானார் நமக்கு அருளி செய்ததாக இருந்துட்டு இருக்கிற சரீராத்ம பாவ சம்பந்தத்தை ஒருத்தன் தெரிஞ்சின்றவன் அந்த இடத்துல இருக்கான்னாக்கா இவளுடைய கூசல்லாம் அப்படியே அடங்கி போயிடுமா. யத்யேகம் யதி சார்வபௌம கதிதம் வித்யாத வித்யாத மகா பிரத்யூஷம் பிரதிதந்திர மந்திம யுகே
कच्चिद्विपश्चित्तमः तत्रैकत्र जडित्युपैति विलयम् तत्तन्मतस्थापना हेपाकप्रथपानहैतुककथा कलोलकोलाहलः. இப்படி சொன்ன உடனே அங்க ஆச்சாரியன் பக்கத்துல இருந்திருக்காராம். மகாராஜா, ஏத்தே மோக பிரலாபனம், இவாள்லாம் என்ன பண்ற அப்படின்னா, இங்க வந்திருக்கவாள்லாம் இந்த துந்துபி ஒலி இருக்க மோக பிரலாப முகர முக துந்துபயகா கலக கோலாகல குதூகலினகா கட்டக்காக, இங்க வந்திருக்கிற வாதம் பண்ணிருக்கிற வந்துகள் வந்திருக்கிறவாள்லாம் பிரதிவாதிகள்லாம் எப்படி போட்டவாள்னா, துந்துபி சப்தம் ஒழிக்கிறது ஒலிக்கிறது, அது எதனா நல்ல ஓசையா இருந்ததுன்னா பரவாயில்ல, அது வீணா ஒரு ஓசைய சொல்ற மாதிரி இவ வெறும பேச்ச வளர்த்துண்டு இதனால ஏதோ கோலாகலம் பண்றாளே தவிர பாயிண்ட் பாயிண்டா பேசி சித்தாந்தம் பண்றவாள் இல்ல இவ வந்திருக்கிறவாள்லாம் அப்படின்னு சொல்றாராம். அதை சொல்லச்சு அழகா சொல்றார் அவர், ஸ்வாவராக கலகக்ரமாதமி சம்பதந்தி நிகமந்தரோதகாஹ தானிமானுகளவாத சித்தயே வாரயத்வயமசோசமோபதி. இவளெல்லாம் ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் அப்படின்னு சொல்ற, என்ன பண்ற அப்படின்னா, ஸ்வாவராக கலக கலகக்ரமாதமி சம்பதந்தி. இவ வரதெல்லாம் எப்படி இருந்துருக்கு அப்படின்னா, தெருவுல நாய் இருக்கும், இந்த நாய் என்ன பண்ணும்னா, அந்த தெருவுல பன்னி வந்ததுன்னாக்கா இது கட்டும், இது ஒரே கொலைக்கும், அது நாய் கொலைக்கும், இது பன்னி என்ன பண்ணும், குற 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 குறன்னும், இது ரெண்டுத்துக்கும் சண்டை, இது இப்படி போக இது வர அந்த தெருவுக்கு வரவிட்டாத பண்ணும் இது. அந்த மாதிரிதான் இவளுடைய வாதங்கள்லாம். இது வந்து இவ ஒண்ணு சேர்ந்திருக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, நம்ம சித்தாந்தத்தை தடுக்கிறதுக்காக வந்திருக்கு. இந்த நாய் என்ன பண்ணும், இன்னொன்னு இன்னொரு நாய் இதுகளுக்குள்ள சண்டை போட்டுக்கும், பக்கத்து தெரு நாய் கணக்கு இங்க வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த நாயை எல்லா நாயுமா சேர்ந்து அந்த நாயை விரட்டும், இப்படி இல்லைன்னு இது பண்ணும், ஆனா எல்லா நாய் தான் இது வந்து. அதே மாதிரிதான் இவெல்லாம் சுவாபராக கலம கலக கிரமந்தபி சம்பதந்தி நிகமந்தரோதகாக. வந்திருக்கா எல்லாரும் வேதாந்தத்தை தடுப்பதற்காக இவெல்லாம் ஒன்னு சேர்ந்து இப்ப வந்திருக்கா, இப்ப இது பண்ணி நாய் எல்லாம் வந்துடுச்சு இங்க, இது வந்த பிற்பாடு அகையில என்ன பண்ணணும் அப்படின்னா, தானிவானு யுகளவாத சித்தையே வாரயத்வயமசமோபதி. ஒவ்வொரு மதத்திலையும் தனித்தனியா வரச்சணும், தனித்தனியா வந்து வாதம் பண்ணணும், அவளை இங்க வந்து நிறுத்துங்க, வாதி பிரதிவாதி இந்த ரெண்டு பேர் மாத்திரம் வாதம் செய்யட்டும் அப்படி சிந்தமானாக்க அந்த அப்ப சரியா போயிடும். எல்லாருமே சேர்ந்து ஒட்டுமொத்தமா ஒரு கூசல் போட்டு அந்த கூசல் போட்டு அதுக்கு பதில் சொல்ல முடியாத, ஓ ஒன்னுதான் பெரிய கூசல் தான், யாருக்கு பெரிய கூசலோ அவளுடைய மதம் தான் ஸ்தாபனம் ஆயிடுச்சுன்ற மாதிரி எல்லாம் போவாங்க. மொத்தம் மொத்தம் வரச்சொல்லு, அவளுடைய மதம் இவனுடைய மதம் வேற அவனுடைய மதம் வேறையா இருந்துட்டு இருக்கோம், அப்ப என்ன நடக்கிறது பாருன்னு நீ சேனாபதியை கொண்டு இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஒவ்வொருத்தரும் அனுப்பிக்க சொல்லும் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியன் சொல்ற. அப்போ இது மாத்திரம் இல்ல, இன்னொரு ஒரு விஷயமும் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. அத்தியக்ஷம் யச்ருதம் வா லகு ததிதி பவத்யாதிமோ வாதிமோ ஜிக்கிமேதையாதயமாக்கிட்டாச்சனோமானசேமனசேத்தும்ஹம்சோசியசபுட்டமுகபுட்டுர்ஜனிர்ஜய்தி. சிரிப்போட சொல்லி சொல்றாராம், உள்ள சிரிப்பு, சிஷ்யர் சொல்ற வார்த்தை இது. இந்த பிரத்யக்ஷ பிரமாணம் இருந்துருக்கு, சாஸ்திர பிரமாணம் இருந்துருக்கு. இந்த பிரத்யக்ஷ பிரமாணத்தினாலையும் சாஸ்திர பிரமாணத்தினாலையும் நாம் எது சொல்றோமோ அதெல்லாம் தர்க்கத்தினால தள்ளிவிடலாம் அப்படின்னு இவ முதல்ல நினைக்கிறாளாம். முனைக்கிறது இருக்க அதுவே ஒரு மோகம். பிரத்யக்ஷ பிரமாணத்தை இது அனுமான தர்க்கணத்தை காட்டிலும் அனுமானம் தான்
இதை காட்டிலும் ரொம்ப பிரமாணம்னு நினைச்சுண்டு, அதை காட்டிலும் இதை ரொம்ப லகுன்னு இவா நினைச்சுண்டு, இவா என்ன பண்றான், அனுமானத்தினாலேயே நம்மளுடைய மதத்தெல்லாம் ஸ்தாபிச்சுடலான்னு சொல்லிட்டு இந்த பௌத்தர் முதல்கள்லாம் அவள்லாம் சொல்றான். இப்ப பௌத்தாள்லாம் சர்வசூன்யவாதின்னு சொல்லுவா, பௌத்த நம்ம பாக்குறது மொத்தம் சூன்யம்னு சொல்லிட்டு. அத்வைதிகளை சொல்லச்சு பிரச்சன்ன பௌத்தாள்னு சொல்லுவா, பிரம்மம் ஒண்ணு மாத்திரம் சத்தியம் மீதி எல்லாம் மிச்சேன்னு சொல்லுவா. அந்த அவளும் ஒரு பௌத்தாள்ல முக்கால்வாசி, அது இது மர பௌத்தம், இது வந்து வேதத்தை ஒத்துக்கிறதுன்ற போர்வையில இருந்துட்டு இருக்கிற அதுல மறைஞ்சிட்டு இருக்கிற பௌத்தாளிவா. அவ வேதத்துக்கு புறம்பான தத்துவம், வேதத்தை பிரமாணமா ஒத்துக்காதவா அத்வைதிகள். ஆகையால இவ என்ன சொல்ற, இவெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னாக்க, இது வெறும் மோகம், தர்க்கத்தினாலேயே சாதிக்கிறதுன்றது. தர்க்க மாத்திரத்தினால வந்து தத்துவ சித்தின்றது வரவே வராது. ஏன்னா தர்க்கம் அப்ரதிஷ்டிதம். இப்ப நாம ஒரு தர்க்கம் சொல்லி ஒரு தத்துவத்தை சாதிச்சோமானாக்கா, நம்மள காட்டிலும் கெட்டிக்காரனா இன்னொருத்தன் வந்தான்னாக்கா அந்த தர்க்கம் நிலையில்லாத போயிடும். அந்த தர்க்கத்தையும் அந்த தர்க்கம் என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்கனவே ஸ்தாபிச்சது கூட இல்லைன்னு ஆக்கிடும். ஆகையால இது சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ற. இவாள்லாம் எப்படிப்பட்டவாள்னா வேதத்துக்கு புறம்பான மதங்கள், அவள்லாம் ரொம்ப அல்பமானவாள், அது கிடக்கட்டும் அப்படின்னா. அத்யக்ஷம் யச்ருதம் வா லகுததிதி பவத்யாதிமோ வாதிமோகா, வாதிமோக ஆதிமகா வாதிமோகா, வாதிகளுடைய மோகம். முதல் மோகம் என்ன அப்படின்னா பிரத்யக்ஷத்தாலையும் சப்தத்தாலையும் நாம தெரிஞ்சின்றத அனுமானத்தினால ரொம்ப சுலபமாக அதை தள்ளிடலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். தத்தோ தர்க்கா நதர்க்காக ததிக ஜெகதி கிம் மேதையா சாதையாமஹா, லோகத்துல வெறும் மேதையினால மாத்திரம் சாதிக்கிறதுன்றது எதுவுமே கிடையாது. இது பிரத்யத்துல இருக்கிறது, சாஸ்திரத்துல இருக்கிறது, இது எல்லாத்தையும் பார்த்துதான் சாதிக்க முடியுமே தவிர மேதையினால மாத்திரம் சாதிக்க முடியாது. சரி, திஷ்டத்துவத்தை இவெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். லக்ஷ்டாக கதிஜனந்தோ மனசே மனசே தும் ஹம்போ சப்யானே அசபியஸ்தபுட முகபுடா துர்ஜனா நிர்ஜயந்தி. மீதி எல்லாம் கொஞ்சம் சின்ன, அதாவது மந்த புத்தி இருக்கவாளா சில பேர் இருக்க, அவளுக்கு சாஸ்திரம்ன்ற பிரமாணத்தை எடுத்துக்கிறா, அது ஏத்துந்தா கூட அவளுக்கு ஒரு பெரிய கர்வம்ன்றது ஒரு அணையில இருக்கு. அந்த கர்வத்துல மேல ஏறி இந்த சபைக்கு தகாத ஒரு பேச்சுக்கள்லாம் பேசுறா. இதனால என்ன ஆறுது அப்படின்னா அந்த சபையில இருந்துருக்கிற பெரிய மகான்களெல்லாம் கூட வெல்லணும்னு ஜெயிக்கணும்னு நினைக்கிறான். இது என்ன துர்ஜன சுபாவமோ தெரியல, மகாராஜாவும் சேனாபதியும் இதை கேட்க வேணும் அப்படின்னு இந்த சிஷ்யர் சொல்றாராம். நிசம்யதான் சேதம் சபாபதி சேனாபதிபியாம் வாதாதிபிஹி சுமத ஹேது மத ஹேது கணே நிரஸ்தே நிஜாகம பிரதிஹதேஷு நிஜாகமேஷு பிரகல்ப மாத்திர சரணாஹ பிரதிவாவதூகாஹ சம்பூய வாத கரணேபி நமே பிரபூதாஹ. இவ உத்தர உத்தரா வரட்டும் இல்லைன்னா எல்லாருமா வந்தாக்கா ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்துடும். யார் பெரிய கூசல் போடுறாளோ அவாதான் ஜெயிச்சவாளா ஆயிடுவோம், நாம தோத்து போயிட்டு ஆயிடுவோம், உத்தர உத்தரா வரட்டும் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப சிஷ்யா சொல்றான் மொத்தமா கூட வர்த்தம், எனக்கு ஒன்றும் விசாரம் இல்லை, எல்லாரோடையும் ஒரே சமயத்தில் கூட அஷ்டாவதானம் சதாவதானம் பண்ணி நான் எல்லாரோடையும் வாதம் பண்றேன், எல்லாரையும் சேர்ந்து சேர்ந்து எல்லாரையும் நான் வந்து மொத்த பேரையும் நான் வந்து அவளுடைய மதங்கள்லாம் பொய்ன்றத நிரூபணம் பண்ணி நம்ம சித்தாந்தத்தை நான் ஸ்தாபனம் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. சம்பூயவாதிகரணேபி நமே பிரபூதாஹ. நான் என்ன, எனக்கு ஒண்ணும் அதனால ஒண்ணுமே கிடையாது, இவ மொத்த பேரும் ஒன்னா கூட வந்துட்டு போட்டோம், எல்லாரையும் நான் வந்து தனித்தனியா வாதம் பண்ண சொன்னாலும் நான் வாதம் பண்ணி ஜெயிக்கிறேன், மொத்த பேரும் வந்தாள்னா கூட அவளையும் நான் வாதம் பண்ணி எல்லாருமா சேர்ந்து கூட நான் ஜெயிக்கிறேன், எனக்கு ஒன்றும் கஷ்டமே கிடையாது என்பதாக சொல்ற.
இந்த வாதிகள் சொல்லக்கூடிய ஹேத்துக்கள்லாம் ஹேத்வாபாசம், உண்மையான ஹேத்து இல்லை, அதுகளுக்கு பாதங்கிறது. ஹேத்வாபாசம்னாக்க ஹேத்து மாதிரி தோன்றது, ஆனா ஹேத்து மாதிரி தோணு, ஆனா உண்மையான ஹேத்து இல்லாததாக இருக்கும், காரணமாக இல்லாததாக இருக்கும். அது எனக்கு எப்படின்றதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியும். நிரஸ்தே எப்படி ஹேத்வாபாசம் அப்படின்னு சொன்னா அது தர்க்கத்துல சொல்றது, ஹேத்வாபாசம் அஞ்சு விதமா இருந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுல பாதம் முதலியவைகள்னால அவளுடைய மதங்கள்லாம் ஹேத்துக்கள்லாம் ஆபாசம் தானே, உண்மையான ஹேத்துக்கள் அல்லன்றத என்னால நிரசனம் பண்ண முடியும். சில பேர் என்ன பண்றா அப்படின்னா ஆகமத்தை பிரமாணமாக ஒத்துருக்கா, வேதத்தை பிரமாணமாக ஒத்துருக்கா, அந்த பிரமாணமாக ஒத்துண்ட அந்த ஆகம சாஸ்திரங்கள்லாம் கூட அதெல்லாம் கூட பார்த்தோம்னா கூட நம்மளுடைய இதாக இருந்துருக்க, அனாதியாக இருந்துருக்க, அனாதியாக இருந்துருக்கிற நம்மளுடைய சித்தாந்தத்துக்கு வேத சாஸ்திரங்கள்னால இந்த சித்தாந்தத்தினால அடிபட்டு போயிடுது, ஆகையால அதுவும் நிற்காது. அப்ப கடைசியில என்னதுன்னா இப்ப வெறும் வாதம் பண்றது மாத்திரம்தான், அந்த ஒரு பிராகல்பிய மாத்திர சரணாக பிரதிமா வதூகாக, அவ எதிர நம்மளோட வாதம் பண்றவாள்னா அந்த வாதம் பண்ற சாமர்த்தியம் ஒன்னுக்குண்டே வாதம் பண்ணிட்டு இருக்கவாளாக இருந்தாள்னாக்கா இப்படி சம்பூய வாதக்கரணேபி எல்லாரும் சேர்ந்து என்னிடத்துல வாதம் பண்ணா கூட நாமே பிரபதாக, எனக்கு அதனால ஒன்னும் குறவில்லை, என்னை யாரும் அவளால ஜெயிக்க முடியாது, ஆகையால் நீங்க விசாரப்பட வேண்டாம், எல்லாருமா வந்தாலே போறோம் அப்படின்னா. இது கவிதார்க்கிக சிம்ஹத்தினுடைய கர்ஜனை, அந்த கவிதார்க்கிக சிம்ஹத்தினுடைய கர்ஜனைய நாம இப்ப கேட்டுட்டு இருக்கோம். இந்த சுவாமியினுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்ன்றது பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.